தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் தன்னுடைய உறவினர்கள் வீட்டிற்கு செல்கிறார். அவர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து அவர்களுடைய கல்லறைகளை சந்திக்கிறார். அவர்கள் வீட்டிலே இறந்து போனவர்களுடைய கல்லறையை சந்திக்கவும் செல்கிறார். கல்லறையிலிருந்து வெளியில் வந்தவுடனே ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொள்கிறார். இது நடந்த நிகழ்வு, உண்மையாகவே நடந்த நிகழ்வு. புகைப்படம் எடுத்து விட்டு வீட்டிற்கு வருகிறார். வந்த 2-3 நாட்களில் யாரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாரோ அவர் இறந்து விடுகிறார். இவருக்கு ஒரே வருத்தம், இவரோடு புகைப்படம் எடுத்தோமே இறந்து விட்டாரே என்ற கவலை. மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து வேறு ஒருவரோடு கல்லறைக்கு செல்கிறார். உறவினரோடு கல்லறையில் ஜெபித்து விட்டு மீண்டும் வெளியில் வருகிற பொழுது யதார்த்தமாக அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். எடுத்து விட்டு மீண்டும் வீட்டிற்கு வருகிற பொழுது யாரோடு புகைப்படம் எடுத்தாரோ அந்த மனிதர் இறந்து விடுகிறார். இரண்டு நிகழ்வு ஒரே மாதிரி நடக்கிறது. இப்பொழுது என்ன முடிவிற்கு வருகிறார் என்றால், முதலிலும் இப்படியே நடக்கிறது, இப்பொழுதும் நடந்திருக்கிறது. எனவே எந்த முடிவு என்றால், கல்லறையிலிருந்து வெளியில் வந்த உடனே புகைப்படம் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் நாம் யாரோடு எடுக்கிறோமோ அவர் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கைக்கு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நமது வாழ்க்கையிலும் உண்டு. ஏனென்றால் பிறப்பும் இறப்பும் நமது கரங்களில் கிடையாது, அது எப்பொழுது வரும் என்று தெரியாது, கடவுள் கரங்களில் மட்டுமே இருக்கிறது. வாழ்கிற பொழுது நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லவற்றிற்காய் வாழ வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை, வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி இப்படி வருகிற சில சிந்தனைகள் நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். யதார்த்தமாய் நாம் வாழ முடியாது, யதார்த்தமான ஒரு சூழலை அணுக முடியாது. எனவே இப்படிப்பட்ட உதாரணத்திற்கு இதை நான் சொன்னேன், இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லோருக்குள்ளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே இவற்றை களைகிற பொழுது வாழ்க்கை யதார்த்தமாய் இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்மோடு இருப்பவர்களை நாம் இன்னும் அதிகமாய் நேசித்து அரவணைத்து வாழ்வோம் என்ற வாழ்க்கையை வாழ இன்றைக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அதுதான் நற்செய்தியிலும் நடக்கிறது. இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 11:37-41 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசுவை பரிசேயர் ஒருவர் வீட்டுக்கு அழைக்கிறார். அங்கு அழைக்கிற பொழுது இயேசுவினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறவர்கள் வியப்பாய் பார்க்கிறார்கள். மத போதகர்கள் என்றார்கள், கரங்களை கழுவ வேண்டும், அவர் கையங்களை கழுவாமலே உணவருந்துகிறாரே என்ற வியப்பாய் இருப்பவர்களை இயேசு சாடுகிறார். இயேசு சொல்கிறார், நீங்க வெளிப்புறத்தை தூய்மையா வைத்திருக்கிறீர்கள், ஆனால் உட்புறமோ அழுக்கும் கொள்ளை நோயும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுனுடைய பார்வையிலே ஒரு மதம் என்பது வாழ்க்கை முறை, ஒரு மதம் என்பது அதனுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு மனிதனை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும், ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சிக்கு அந்த மதம் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் ஒரு மதம் ஒரு மனிதனை அடிமை நிலைக்கு கொண்டு செல்கிறது என்றால், ஒரு மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒரு மனிதனை அடிமையாய் வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்வதற்கிறது என்றால், அந்த மதத்தினுடைய சட்டத்திட்டங்களை கேள்விக்குட்படுத்த வேண்டும். ஏனென்றால் கடவுள் மதத்தின் மூலமாய் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பாரே ஒழிய அவர்கள் அழிவை நோக்கி செல்ல வேண்டும் என்று நிச்சயமாய் நினைக்க மாட்டார். எனவே மதத்தின் பெயரில் குறைகள் அல்ல, ஆனால் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வதால் ஏராளமான தேவையற்ற சிந்தனைகளால் யதார்த்த வாழ்வு கலங்கப்படுகிறது, யதார்த்த வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. அதை சாடுகிறார் இயேசு, உட்புறத்தை தூய்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் கூட இப்படி தேவையற்ற சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இவர் நம் முன் வந்தால் இது நடக்காது, இந்த நேரத்தில் நான் செல்லவில்லை என்றால் இது நடக்காது, காலமும் நேரமும் அவர் வகுத்தது. எனவே எல்லா சூழலும் எல்லா நிலைக்கும் தகுந்ததே. இறைவன் படைக்கிற பொழுது படைத்தது அனைத்தும் நல்லது என கண்டா தொடக்க நூலிலே. எனவே அனைத்தும் நல்லதே பார்க்கிற பார்வையில் உண்டு. இங்கு தீமைதான் நடக்கும் என்று அந்த எதிர்மறையான சிந்தனையோடு நீ அவரை பார்க்கிற பொழுது தீமை நிச்சயமாக நடக்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தனைகளை மாற்றிக்கொள்கிற பொழுது, தேவையற்ற நம்பிக்கைகளை களைகிற பொழுது வாழ்க்கை யதார்த்தமாய் வாழ்வோம், பிறரையும் அரவணைத்து செல்லுவோம். அப்படி நாம் தேவையற்றவைகளை உள்வாங்கி அதையே பின்பற்றுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்மையே அறியாமல் நாம் இறைவனுக்கு எதிராய் செயல்படுவோம். அனைத்தையும் நல்லது என கண்டார், ஆனால் நாம் இது நல்லது இது தீமை என்று மனிதரை பிரித்து பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இரண்டாவது, நம்மை அறியாமலே நாம் நம் சகோதரனை காயப்படுத்திக் கொண்டே இருப்போம். எனவே தேவையற்ற நம்பிக்கைகளை களைகிற பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பார்க்கலாம், இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வாதத்தை உணரலாம். எனவே ஒரு சேலஞ்சா இன்றைக்கு உங்கள் முன் வைக்கிறேன். இன்னைக்கு
உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை நான் களைவேன். இன்னைக்கு அந்த மாதிரியான எந்த சிந்தனைகளையும் நான் பின்பற்ற மாட்டேன். எல்லா மனிதர்களும் நல்லவர்களே, எல்லா சூழலும் நல்ல சூழலே, அதை நேரிய முறையில் நான் எதிர்கொள்வேன் என்று வாழ்ந்து பாருங்கள். அப்படி நீங்கள் வாழ்கிற பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல சிந்தனைகளோடு வாழ்வோம். ஆமேன்.